வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஜீப்பை தாக்கிய காட்டு யானை. வாகனத்தில் இருந்தவர்கள் அலறி எடுத்து ஓட்டம். ஹேக்கர்களால் முடக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு செய்தித்துறையின் ட்விட்டர் பக்கம் மீட்பு. 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கொடைக்கானலில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உறைபனி, மிதமான வெப்பம், பனிமூட்டம் என மாறி மாறி வரும் இயற்கை சூழலை ரசித்து மகிழ்கின்றனர். புத்தாண்டு விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கின்றனர். இந்நிலையில் அங்கு அதிகாலை நேரத்தில் உறைபனி, பிற்பகலில் மிதமான வெயில், மாலை நேரத்தில் பனிமூட்டத்துடன் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. இதனை அனுபவிக்கும் சுற்றுலாப் பயணிகள் கோயர் சதுக்கம், பயன்மரச்சோலை, பில்லராக், குணாகுகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று இயற்கை அழகை கண்டு ரசிக்கின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கனால் அருவிகளை பார்த்து ரசிப்பதுடன் படகு, சைக்கிள், குதிரை சவாரிகள் சென்றும் மகிழ்கின்றனர். ஒரே நாள்ல நிறைய கிளைமேட் சேஞ்சிங் பார்க்க முடியுது. அதனால எல்லா நியூ இயர் கொண்டாடுறதுனால எல்லாருமே மக்கள் நிறைய வர்றதுனால சூப்பரா இருக்கு. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போயிட்டு ஸ்கூலு எல்லா டென்ஷனும் விட்டுட்டு இங்க வந்து என்ஜாய் பண்றது ரொம்ப அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா என்ஜாய் பண்றோம். புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் சென்றும் மகிழ்ந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி மற்றும் காவிரி கரையோரம் குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட உணவையும் சுற்றுலாப் பயணிகள் ருசித்து மகிழ்ந்தனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் உள்ளூர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பண்ணிட்டோம், போட்ல போனோம், மீன் வறுவல், மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, எல்லாம் ரசம் எல்லாமே வச்சு தராங்க. ரொம்ப அருமையா இருக்கு, எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. சினி ஃபால்ஸ் போயிருந்தோம், அங்கேயும் குளிச்சோம், நல்லா இருக்கு. மெயின் ஃபால்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா சௌகரியமா இருக்கு. நல்லா வந்து நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல சிறந்த இடமா இது இருக்கு. திருத்தணி முருகன் கோவிலில் சண்முக பெருமானுக்கு பச்சை நிறத்தில் பட்டாடை, தங்கத்தாலான 1008 வில்வ இலை மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேக தீபாராதனைகளும் நடைபெற்றது. திருப்பணி பூஜைக்காக நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு திறக்கப்பட்ட கோவில் நடை இதுவரை அடைக்கப்படாததால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். கிருஷ்ணகிரியில் உள்ள காட்டு வீராஞ்சனையர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்கின்றனர். அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முந்தைய அரசு விட்டுச் சென்ற கடும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமைக்கு இடையேயும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற முனைப்புடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த வகையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்வு குறித்து பரிசீலித்து இந்த உயர்வினை புத்தாண்டு முதல் செயல்படுத்திட முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 34% உள்ள அகவிலைப்படி 38% உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இந்த உயர்வால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு 2,359 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படி உயர்வுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இந்த அகவிலைப்படி உயர்வை 6 மாதம் முன்தேதியிட்டு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த புத்தாண்டு தினத்திலே முதல் நாளிலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 1/7/2022 முதல் வழங்க வேண்டிய அந்த அகவிலைப்படி உயர்வை 1/1/2023 வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். முதல்ல அகவிலைப்படி உயர்வுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு அறிவித்த அந்த 1/7/2022 அந்த நிலுவைத் தொகையையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து அதையும் வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறோம். ஏற்கனவே 24 மாத காலம் அகவிலைப்படி உயர்வு இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர் ஆசிரியர்களும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை மத்திய அரசாங்கம் வழங்கும் போதும் அந்தந்த தேதியில் வழங்காமல் மத்திய அரசு இணையாக வழங்காமல் தாமதமாகவே வழங்கி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதை தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முற்றிலுமாக ஏற்கவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை பற்றி ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு 2009 மே 31 முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் 2009 ஜூன் 1 பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்படும் ஊதியத்தில் முரண்பாடு இருப்பதால் சுமார் 20,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்தி போராடி வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் செலவினம் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. அதேநேரம் தமிழக அரசு அமைத்திருக்கும் குழுவிற்கு கால நிர்ணயம் வழங்குவது குறித்து அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போது முதல்வர் ஐயா அவர்கள் அறிவித்துள்ள இந்த குழு அரசாணை இன்னும் வெளியேறவில்லை. எப்போது இந்த குழு அவருடைய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கும்? அதுவரை எங்களுக்கு என்ன இடைக்கால நிவாரணம் எதுவும் வழங்கப்படுமா என்ற முழு விவரங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு நியாயமாக அந்த குழு உடனடியாக அறிக்கை அளிக்கும் பட்சத்தில் நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவை எடுப்போம். நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று விமர்சித்ததாக சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி நிலத்திற்கு சென்று ரஜினி ரசிகர்கள் வாக்குவாதம் செய்தனர். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வலம் வருகிறார் ரஜினிகாந்த். இந்நிலையில் அண்மையில் நடந்த வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயை அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி தனது யூடியூப் பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் ரஜினி முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டதாக கூறி ரஜினி ரசிகர்கள் 10 பேர் சாலை கிராமத்தில் உள்ள பிஸ்மியின் வீட்டிற்கு சென்று வாக்குவாதம் செய்தனர். மேலும் ரஜினி பற்றி பிஸ்மி பேசிய வீடியோவை நீக்க வேண்டும் என்றும் ரஜினி ரசிகர்கள் கோரியிருக்கின்றனர். சினிமா பத்திரிகையாளர் வீட்டிற்கே சென்று வாக்குவாதம் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
விமர்சித்ததால் தங்களால் தூங்க கூட முடியவில்லை என்று எம்ஜிஆர் நகர் ரஜினி ரசிகர் சாதி கருத்து தெரிவித்திருக்கிறார். மலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் முன்னாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றார். அவர் பேசியது ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் மனதையும் புண்படுத்தும் வகையாக இருந்தது. ஆகவே எங்களுக்கு படுத்தால் கூட தூக்கம் வராமல் இருந்தது. நான் அரசியலை பத்தி எவ்வளவோ ரஜினியை பத்தி திட்டு போட்டிருக்கிறேன், அப்பொழுதெல்லாம் யாரும் வரவில்லை என்று முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லும் போது வந்திருக்கிறீர்களே என்றார். முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று நீங்கள் சொன்னது எங்கள் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது என்றோம். அப்பொழுது அப்படி வேதனைப்படுத்தினால் நான் உங்களிடம் வருத்தப்படுகிற மன்னிப்பு கேட்டுகிறேன் என்றார். ஆகவே அதை அத்துடன் முடித்து அவர்கள் கை கொடுத்து விட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஆகவே இந்த பிரச்சனை இத்துடன் முடிந்தது. கோவை ஈஷா யோக மைய பயிற்சிக்கு சென்று காணாமல் போன பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவரின் மனைவி சுபஸ்ரீ. இவர் கடந்த டிசம்பர் 11 கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்காக சென்றார். தொடர்ந்து 18 அவரை அழைத்து செல்ல சென்ற கணவர் பழனிக்குமார் ஈஷா மையத்திற்கு சென்றபோது காணாமல் போனதாக தெரியவந்தது. இதுகுறித்து பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் ஆலந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படைகள் அமைத்து சுபஸ்ரீயை தேடி வந்தனர். இதனிடையே ஈஷா மையத்திலிருந்து அவர் அவசரமாக வெளியே ஓடி செல்லும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. போலீசார் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் செம்பேடு அருகே கோவிந்தராஜ் என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் பெண் ஒருவர் சடலமாக மிதப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். அது சுபஸ்ரீயின் சடலம் என்பதை அவரது கணவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதனையடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சுபஸ்ரீ இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் 40 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு 27 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் வழங்கியிருக்கிறது. தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்தர் ரெட்டி வெளியிருக்கும் அரசாணையில் 40 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 27 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் IPS அதிகாரிகள் அருண், கல்பனாநாயக், ஈஸ்வரமூர்த்தி உட்பட 22 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி சென்னையில் உள்ள காவல் பயிற்சி கல்லூரி IGயாக இருக்கும் அருண் பதவி உயர்வுடன் குடிமைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கூடுதல் DIGயாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். IPS அதிகாரி கல்பனா நாயக் பதவி உயர்வுடன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு ADGPயாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உளவுத்துறை IGயாக இருந்த ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் ADGPயாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். IGயாக பணியாற்றி வந்த அபிபிரகாஷ், வித்யா ஜெயந்த், குல்கர்னி, ஜெயந்திர புதாரி உள்ளிட்ட 5 IPS அதிகாரிகள் ADGP அந்தஸ்தில் மத்திய அரசு பணியில் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் சரக DIG பிரவீன்குமார் பதவி உயர்வுடன் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்சென்னை DIG நரேந்திர நாயர் பதவி உயர்வுடன் மதுரை மாநகர காவல் ஆணையராகவும், காஞ்சிபுரம் சரக DIG சத்யபிரியா பதவி உயர்வுடன் திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று பெரம்பலூர் மாவட்ட SPயாக ஷியாமலாதேவி, கள்ளக்குறிச்சி மாவட்ட SPயாக மோகன்ராஜ், விருதுநகர் SPயாக ஸ்ரீனிவாச பெருமாள், ரயில்வே SPயாக செந்தில்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டையொட்டி சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியினரை சந்தித்து விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக வீட்டிலிருந்தபடி ஓய்வெடுத்து வருகிறார். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை என்றாலும் முக்கிய நாட்களில் மட்டும் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அதன்படி புத்தாண்டை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் தொண்டர்களை சந்தித்தார். கைகுப்பி வணக்கம் தெரிவித்தும் 2 கைகளின் கட்டைவர்களை உயர்த்தி காண்பித்தும் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கேப்டன் கேப்டன் என தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் முக்கியமான வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு மாதிரியாகவும் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்வதாக விமர்சித்தார். தேமுதிகவில் முக்கிய பதவிகள் குறித்து பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் நல்ல செய்தி வரும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே கேப்டன் அவர்கள் தான் தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் தேர்தல் தேதி எல்லாம் எதுவும் அறிவிக்கல. 2024 தான் பாராளுமன்ற தேர்தல். அதனால் உரிய நேரத்தில் நிச்சயமாக எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடுல இருக்கணும். ஏன்னா வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு மக்களே கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் நம்மால கேட்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இரண்டாயிரத்து 2023 ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் காலை முதல் ரசிகர்கள் குவிந்திருந்தனர். இதையடுத்து ரஜினிகாந்த் தனது இல்லத்தின் வாசலில் நின்றவாறு ரசிகர்களை பார்த்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ரசிகர்கள் தலைவா தலைவா என்று முழக்கமிட்டனர். நடிகர் விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் சரத்குமார் பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீ என்னதான் குட்டிகள் நடிச்சா அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. இந்த படம் உனக்கு லாஸ்டா வந்த படம் வந்து ஏழை இடம் எடுத்தா முடிஞ்சா ஒன்னா இடத்துக்கு வந்து பாரு. ஜெயிலர் கூட முடிஞ்சா போட்டி போட்டு பாருங்க. தலைவர் ஏனிமே அவர் வளர்த்துட்டவர் கூற இப்படி துரோகி பச்சவந்தியில இருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்க முடியாது. நல்ல மனிதர் மட்டும் ஜெயிக்க முடியாது. அவர் நல்ல மனுஷ தெய்வ பிறவி. மாவட்டம் கூடலூரில் அதிகாலை பிரதான சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை கோழிகளை ஏற்றி வந்த ஜீப்பை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினமான கூடலூர் நகரில் அதிகாலையிலேயே பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை பிரதான சாலையில் உலா வந்தது. தொடர்ந்த வழியாக கோழிகளை ஏற்றி வந்த லாரியை யானை தாக்கியது. அப்போது வாகனத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிச் சென்று உயிர் தப்பினர். பின்னர் சிறிது தூரம் சாலையில் சென்ற காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. யானை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின் அடிப்படையிலேயே அதிமுகவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக தேர்தல் ஆணையம் ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்துள்ளது. ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான செயல்முறை விளக்கக் கூட்டத்தில் பங்கேற்க அதிமுகவுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை வாங்க மறுத்த அதிமுக தலைமை அலுவலக நிர்வாகிகள் கடிதத்தை திருப்பி அனுப்பினர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, டெல்லியிலிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கிய ஆவணங்களில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்ததால் அதனை குறிப்பிட்டு அதிமுகவுக்கு கடிதம் அனுப்பியதாக தெரிவித்தார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் இட்லி கடை நடத்தி வந்த பிரபல ரவுடியின் வீட்டிலிருந்து ஏர்கன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திலகத்திடல் பகுதியில் வசிக்கும் அலெக்ஸ் என்பவரின் வீட்டில் துப்பாக்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடந்த சோதனையில் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து துப்பாக்கி அனுமதி பெற்றிருக்கிறாரா, சட்டவிரோதமா செயல்களுக்கு பயன்படுத்தினாரா என விசாரணை நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் உள்ள சிவசித்தர் சாய்பாபா ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. மாரியம்மன் கோவிலிலிருந்து 1008 பால்குடங்களை சுமந்து வந்த பக்தர்கள் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை வதானேஸ்வரர் ஆலயத்தில் விலங்குகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. புத்தாண்டை ஒட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு யானை, ஒட்டகம், குதிரை, பசு ஆகிய விலங்குகளுக்கு முறையே கஜ பூஜை, ஒட்டக பூஜை, அஸ்வ பூஜை,
கோப்பூஜை ஆகியவை நடைபெற்றது. அதன் பிறகு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வெள்ளிக்கவசங்கள் சாத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வீரபாண்டிய கட்டபொம்மன் முன் போஸ்டரை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொப்பலாக்கரை கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாளை முன்னிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டது. அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் இந்த போஸ்டரை சேதப்படுத்தியதுடன் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரின் இருசக்கர வாகனத்தை எரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புடுவை அருகே புத்தாண்டை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆகாலப்பூரில் நடந்த போட்டியில் சிவகங்கை, மதுரை, தேனி, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த மாடுகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 12 ஜோடிகள், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 44 ஜோடிகள் களம் கண்டன. கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் இரண்டாவது பூஸ்டர் தடுப்பூசி தற்போது தேவையில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சீனா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உருமாறிய கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இது இந்தியாவிற்குள் நுழைந்ததால் வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இரண்டு கட்டமாக தடுப்பூசி போட்டவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் பூஸ்டர் தடுப்பூசி போடப்படுகிறது. மூன்றாவது தடுப்பூசியான பூஸ்டர் டோஸ் 60 வயதுக்கு மேற்பட்டோர், முன்களப் பணியாளர்களுக்கு முதலில் வழங்க அனுமதிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. பூஸ்டர் டோஸ் அறிமுகமாகி ஓராண்டாக உள்ள சூழலில் தற்போது உருமாறிய கொரோனா பரவி வருகிறது. இஸ்ரேல், டென்மார்க், ஹங்கேரி, சிலி உள்ளிட்ட நாடுகளில் இரண்டாவது பூஸ்டர் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் இரண்டாவது பூஸ்டர் டோஸ் செலுத்த தேவையில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்குத்தான் வெளிநாடுகளில் இரண்டாவது பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படுவதாகவும் கூறினர். புது வேரியன்ட் சொல்றீங்களே, BA5, XBB, சைனால சுத்திட்டு இருக்கிற இந்த BF7, இது எல்லாம் கம்மி சிவியரிட்டி இன்ஃபெக்ஷன், ஈஸியா பரவலாம். உருமாறிய கொரோனா பரவுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் வயதானவர்களை உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எலக்ட்ரோலைட் சால்ட் இம்பேலன்ஸ், கார்டியாக் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் நாங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நிறைய நாங்கள் இப்போ பார்க்கறோம். ஒமைக்ரானின் குழந்தை பேரன் போன்றதே தற்போது பரவும் தொற்று என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே சீன வகை தொற்றை கண்டு அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். 100% of the populationக்கு அந்த third dose or first booster போடதான் நம்ம first focus இருக்கணும். அது முடிக்கிற நிலைமையில வந்துட்டோம்னா ரெண்டாவது பூஸ்டர் பத்தி யோசிக்கலாம். அண்ட் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி வயசானவங்க, இம்யூன் காம்ப்ரமைஸ் பேஷண்ட், சீரியஸ்லி இல் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு தான் முதல்ல தேவை. தற்போது பரவி வரும் கொரோனா தொற்றால் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதில்லை என்று கூறப்பட்டாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு தினத்தை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் வீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று தாயா தயாளு அம்மாளிடம் ஆசி பெற்றார். இந்த நிகழ்வின் போது முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவாவேலு, சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மதுபோதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலம் அண்ணாநகரில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கிற்கு சனிக்கிழமை இரவு பைக்கில் இருவர் வந்தனர். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்படியும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் 200 ரூபாய் பெட்ரோல் பங்குக்கு அனுப்புவதாக கூறிய அவர்கள் கையில் 150 ரூபாய் பங்க் ஊழியர்கள் தர வேண்டும் என கேட்டுள்ளனர். ஆனால் பைக்கில் வந்தவர்கள் டிஜிட்டலில் பணத்தை அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான வாக்குவாதத்தில் மாற்றுத்திறனாளி பெட்ரோல் பங்க் ஊழியர் ஜெயராஜையும் மற்றொரு ஊழியர் ஜெயக்குமாரையும் பைக்கில் வந்தவர்கள் தாக்கினர்.
தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த அப்துல் ஹமீது, வசந்த் மற்றும் சித்திக் அலி ஆகியோரை கைது செய்தனர். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை 1892 ரூபாயிலிருந்து 1917 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் விலை அதிகரித்ததால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். எனினும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை மாற்றமின்றி 1068 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு புத்தாண்டுக்கு மத்திய அரசு அளித்த பரிசு எனவும் இது ஒரு தொடக்கமே எனவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது முதன்முறையாக மது அருந்திய இளைஞர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மல்லூர் வேங்கம்பட்டியைச் சேர்ந்த 23 வயதான சந்தோஷ் என்பவர் தனது நண்பர்கள் 10 பேருடன் ஏற்காடு சென்றுள்ளார். ஒண்டிக்கடை பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அனைவரும் மது அருந்திய நிலையில் சந்தோஷுக்கு திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல மாதங்களாக டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் பைக்குகளை மட்டும் குறிவைத்து திருடி வந்த நபர் போலீசில் சிக்கினார். அரசு மருத்துவமனை, புதிய திட்ட சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. இந்நிலையில் புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் பல்லடம் சாலை ராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகே வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். எந்த ஆவணங்களும் இல்லாமல் சுற்றித் திரிந்த அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பது தெரியவந்தது. போலீஸ் விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கோவை காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சக்திகுமார் என்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து 15 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.